Hello friends, in the session la namba enna paaka poromna ipo covid nala nariya per baadikapattukranga and the statistics ellame not only covid end the statistics edthing nalo ipo for an example BBC news or CNN edu paathalo they will be saying avanga edula solluvaanga na millions la solluvaanga so millions la solra kanaka na eppadi purinjikirathu அப்படிங்கறத இந்த செக்ஷன்ல அப்போ அந்த மில்லியன்ஸ இந்தியன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம் அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும்ன்றத நம்ம தெளிவா பாப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்பர் 1 ஓகே இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் நம்பர் 2 இது வந்து இன்டர்நேஷனல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் இந்த இந்தியன் வேல்யூ சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் tens 100 அப்புறமா 1000 10000 th stands for 1000 10000 அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா lakh போய்டுவோம் 10 lakh crore 10 crore இப்படி போவோம் இங்க இன்டர்நேஷனல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா it is very similar to Indian place value system தான் எது வரைக்கும்னு பாருங்களேன் ones tens 100 1000 10000 வரைக்கும் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டமும் இன்டர்நேஷனல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டமும் சேம் தான் அதுக்கு அப்புறமா நம்ம லட்சம் lakhs ன்னு போவோம் 10000 க்கு அப்புறம் lakhs போவோம் ஆனா lakhs இவங்க சொல்ல மாட்டாங்க 100,000 அப்படினு சொல்லுவாங்க ஓகே ஃபார் an example இங்க பாருங்களேன் நான் அதை எழுதுற பார் 100,000 ரைட் இது வந்து 100,000 நம்ம அப்படி எழுத மாட்டோம் நம்ம எப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோம் 1 லட்சம் 1 lakh அப்படினு சொல்லுவோம் ஆனா இவங்க வந்து 100,000 ஏனா லட்சத்துக்கு பதில் இவங்க சொல்றது என்னதுனா 100,000 அதுக்கு அப்புறமா பாருங்க நமக்கு 10 lakh னா இவங்க மில்லியன் அப்படினு சொல்லுவாங்க அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு விஷயத்துல நம்பர் 1 நம்ம வந்து lakh ன்னு சொல்லுவோம் அப்ப 1 lakh is equal to 100,000 சரியா 1 லட்சம் கூட ஆமா 100 1000 நோட் இருந்ததனா அது 1 லட்சம் தானே எஸ் அது ஞாபகம் வச்சுங்க 1 lakh is equal to 100,000 அதுக்கு அப்புறம் 10 lakhs okay 10 lakhs is equal to 1 million right 1 million 10 lakhs is equal to 1 million இது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா for an example உங்களுக்கு ஒரு படத்தை காட்றேன் இப்போ இதுதான் recent statistics let me zoom it in இந்த ப்ராப்ளத்தை பாருங்க 340,140 அப்படினு கேसेस வந்து ஃபைல் ஆயிருக்கு 7 days by average ஓகே 7 days averageல 340 இத நான் அப்படி தான் படிக்கணும் 340,140 இது நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்துல எப்படி பண்ணுவோம் let me write 340,140 இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்துல கமாவை ஃபர்ஸ்ட் மட்டும் 3 டிஜிட்ஸ்க்கு கமா அதுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டா செப்பரேட் ஆகும் அப்ப 340,140 ன்னு புரிஞ்சிக்கணும் அப்போ இவங்க எல்லாமே 3 பிரிப்பாங்க இங்க பாருங்க எல்லாமே நம்பர்ஸ் எப்பவுமே எந்த நம்பர்ஸ் எழுதனாலும் 3 ன்னு பிரிப்பாங்க ஆனா நம்ம அப்படி பிரிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1s 10s 100 மட்டும் அங்க ஒரு கமா அப்புறமா ரெண்டு நம்பரா 1000 10000 கமா lakh 10 lakh கமா crore 10 crore கமா இப்படி தான் நம்ம படிச்சுப்போம் சோ இத புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துறேன் பாரு Zo Roth sells disaster girl meme as NFT for இங்க எத்தனை டாலர்ஸ் பாருங்க $500,000 கடைசில 30 னா $500,000 இப்போ இங்க கேள்வி என்னன்னா இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இத நம்ம 500 லெட் மீ ரைட் இட் ஓகே $500,000 நான் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்துல எப்படி சொல்றது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேமண்ட் Thank you.